Hi, this is Sandhara Rajnikanth. For more news on cinema and entertainment, subscribe to RedPix. England பிரதமர் Winston Churchill, இதுதான் எங்களுக்கு நேர்த்தியான நேரம். This is our finest hour. அநீதியை அழிக்க, ஆக்கிரமிப்பாளர்களை விரட்ட, நாட்டை காப்பாற்ற நாங்கள் சபதம் எடுக்கும் நேரம் என்று கூறினார். அதே போல மறுபுரட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நேரத்தை நேர்த்தியான நேரம் என்று கூறுவதற்கு காரணம், நாஜிகளின் விமானங்கள் லண்டனிலே குண்டு வீசி அளித்ததை போல நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை நாசமாக்கி பாரிவரமாக்கி பாழாக்கி பஞ்ச பிரதேசமாக்கி எத்தியோப்பியாவாக ஆக்கி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து செழித்த எங்கள் தமிழ் மொழி இன பெருமைகளை அழித்து எங்கள் பண்டை கலாச்சார நாகரிக பண்பாட்டை சிதைத்து ஏக இந்தியா என்கின்ற அமைப்புக்குள் ஒரு காலனியாக ஆக்குவதற்கு திட்டமிட்டுவிட்ட அமித்ஷா கூட்டத்தை, நரேந்திர மோடி கூட்டத்தை, ரதகஜ துரக பதாதிகளோடு 330 எம்பிக்கள் ஜெயித்து விட்டோம், அடுத்து 350 எம்பிக்கள் ஜெயிப்போம் என்று கொக்கரித்துக் கொண்டு காஷ்மீரை விட கவலைப்பட வேண்டிய இடம் தமிழ்நாடு. அது 18 கல் தொலைவில் இருக்கிற சுதந்திர தமிழீழத்துக்காக போராடுகிறது. அதனுடைய உரிமை உணர்வுகளை சிதைத்து பஞ்ச பிரதேசமாக்கி விட்டார். செயல் கேஸ், மீத்தேன் கேஸ், ஹைட்ரோ கார்பன் கேஸ் போன்ற திட்டங்களால் டெல்டா பிரதேசத்தை பாலைவனமாக்கி விட்டார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கரிகால் பெருவளத்தான் காலத்துக்கு முன்னிருந்தே நாங்கள் பெற்றுக் கொண்டிருந்த காவிரி நதிநீர் உரிமையை அளிப்பதற்கு மேகதாட்டுவிலே அணை, ராசிமடலிலே அணை கட்டி கபினி கிருஷ்ணராஜசாகருக்கே தண்ணீர் வராமல் செய்துவிட்டார். பட்டுப்போகும் தமிழ்நாடு, வளம் அழிந்து பஞ்ச பிரதேசமாகும், எங்கள் சந்ததிகள் பசியும் பட்டினியுமாக பிச்சைக்காரராக அடைய வேண்டிய நிலைமை ஏற்படும். கார்பரேட் கம்பெனிகள் எங்கள் நிலங்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக செங்கல்லும் செங்கலும் வழங்கி வந்த எங்கள் நிலங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதற்கு கீழே படிந்து கிடக்கின்ற நிலக்கரி படிமங்களை, அதற்கு கீழே படிந்து கிடக்கக்கூடிய மீத்தேன் கேஸை, செயல் கேஸை, ஹைட்ரோ கார்பன் கேஸை எடுத்து இந்தியாவுக்கு பல லட்சக்கணக்கான கோடிகள் வருமானத்தை குவித்து நம்மை காலடியிலே போட்டு நசுக்கிவிட்டு காலனி நாடுகளே அன்றைக்கு இங்கிலாந்து பேரரசு எப்படி சுரண்டி கொடுத்ததோ அதை போல இந்தியா என்கிற அமைப்பிலே மத்திய அரசிலே இருப்பவர்கள் சுரண்டி கொடுப்பதற்கு எங்கள் சேரசோழ பாண்டிய மன்னர்கள் வழிவந்த எங்கள் இன்ப தமிழகத்தை இடுகாடாக ஆக்குகின்ற படையெடுப்பு நடக்கிற நேரத்தால் சொன்னேன், இது எங்களுக்கு நேர்த்தியான நேரம் என்று சொன்னேன். எப்படி அடால்ஃப் ஹிட்லரினுடைய 5 கண்டங்களை நடுநங்க வைத்தவருடைய படைகளை முறியடித்து அவர்கள் மீண்டார்களோ அதை போல இந்த நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டத்தின் அக்கிரம நடவடிக்கைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி தமிழகத்தை காப்பதற்கு நாங்கள் உறுதி எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். காவிரி பிரச்சனையில் பல ஆண்டுகளாக நமக்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்த காவிரி 60களிலே 70களிலே அணைகள் கட்டி நமக்கு தண்ணீர் வராமல் செய்த கர்நாடக அரசு இப்பொழுது ஓரளவுக்காவது தண்ணீர் கிடைத்து வருகிற அந்த உரிமையும் அளிப்பதற்கு மேகதாட்டுவிலும் ராசிமணலிலும் அணைகள் கட்ட 7 வருடங்களுக்கு முன்னால் திட்டமிட்டார்கள். 2012 ஆண்டு இதை தெரிந்து கொண்டு கிருஷ்ணகிரிக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளோடு சென்று மேகதாட்டு ராசிமணலிலே கர்நாடகத்துக்காரன் அணை கட்டப் போகிறார், அப்படி அணை கட்டினால் கபினிக்கும் தண்ணீர் வராது, கிருஷ்ணராஜசாகருக்கும் தண்ணீர் வராது, மேட்டூருக்கு சொட்டு தண்ணீர் வராது, இந்த அழிவிலிருந்து தமிழகத்தை காக்க நாம் சூளுரைப்போம் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கிருஷ்ணகிரியை அறிவித்தேன். அன்று முதல் தொடர்ந்து போராடி வருகிறேன். 2014 ஆண்டு டிசம்பர் 7-8 தேதிகளில் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் அனந்தகுமார், பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர், கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர், அவரது வீட்டில் 2 நாள் சதியாலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார் தெரியுமா? கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள், கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள். அந்த 2 நாள் சதி கூட்டத்துக்கு வெளியிலே என்ன போட்டு போட்டிருந்தார்கள் தெரியுமா? பாக்கு உற்பத்தியாளர்கள்
ஆலோசனை கூட்டம் என்று வெளியிலே போர்டு போட்டிருந்தார்கள். நடந்த சனி ஆலோசனை கூட்டத்தில் சதானந்த கவுடா என்ற சட்டமந்திரி கலந்து கொண்டார். மிகவும் அக்கிரமம் சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கலந்து கொண்டார். ரெண்டு நாள் சதி திட்டத்தில் என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? மேகதாட்டுவில் ராசிமணலில் நீங்கள் அணை கட்டிக் கொள்ளுங்கள், வெளிப்படையாக நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் அணை கட்டுகிற வேலையை ஆரம்பித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் அன்றிலிருந்து பொருள்களை ஆயத்தம் செய்து 5,912 கோடி அதற்கு ஒதுக்கீடு அறிவித்து விட்டு அணை கட்டுவதற்கான எல்லா பொருள்களையும் அங்கே சேகரித்து வைத்து விட்டார்கள். வெளிப்படையாக மத்திய அரசு அனுமதி கொடுக்காது, தேவையில்லை. இந்த சதி திட்டத்தை நான் தெரிந்து கொண்டதான் தஞ்சாவூர் ராஜராஜன் சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து அந்த சிலை காலடியில் விழுந்து வணங்கிவிட்டு தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஊர் ஊராக சென்று மக்களை திரட்டினேன். இப்படி கொடிகளை கொண்டு போகவில்லை, கட்சி கொடி இல்லாமல் போனேன். என் காரிலேயே கொடிகளை அதன் பிரச்சார வேலையிலே அனைத்து கட்சி தோழர்களே வாருங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களே வாருங்கள், தாய்மார்களே வாருங்கள், பெரியவர்களே வாருங்கள், அணை கட்ட போகிறான், அழிந்து போவோம். நாம் 17 மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் இருக்காது, 5 மாவட்டங்கள் படுசூரணமாகும். ஊர் ஊராக சென்று 1,000,000,000 மக்களை கொளுத்தும் வெயிலில் கொட்டும் மழையில் சந்தித்து மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடுவோம், மத்திய அரசுக்கு எச்சரிக்கை செய்வோம் என்று போராட்ட நடத்தி கைதானோம். அதன் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய அடையாளமாக இருக்கிற சுங்க இலாக்கா கட்டிடத்துக்கு முன்னால் மறியல் செய்து நாங்கள் கைதானோம். இப்பொழுது என்ன நிலைமை தெரியுமா? மறைந்த முதலமைச்சர் என் அன்பு சகோதரி ஜெயலலிதா என்னை சிறையில் அழைத்தவர் தான். என் பக்கத்தில் இருக்க கணேசமூர்த்தியையும் புலவர் செவந்தியப்பனையும் அழகு சுந்தரத்தையும் பூமிநாதனையும் எங்களை குடா கணேசனையும் எங்களை சிறையில் அழைத்தவர் தான். ஆனால் தமிழ்நாட்டின் உரிமைகள், நதிநீர் உரிமைகள், தமிழக உரிமைகள் இம்மையளவு விட்டுக் கொடுக்காமல் அவர் கடைசி வரை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்தார். அவர் மீது ஊழல் வழக்கு கட்டியவர் தங்கிக் கொண்டிருந்த தலைக்கு மேலே சொத்து குவிப்பு வழக்கு, அதை பற்றி அஞ்சவில்லை ஜெயலலிதா. மத்திய அரசின் குடிமையை பிடித்து உரிக்கிறார் பயப்படாமல். அந்த தைரியத்தை இன்றைக்கும் நான் பாராட்டுகிறேன். மீத்தேன் எரிவாய் எதிர்த்து நான் பசுமை தீர்ப்பாயத்திலே வழக்கு போட்டேன். நீதியரசர் ஜோதிமணி எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்க சொன்னார். ஜெயலலிதா உடனே எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைத்தார், பரிந்துரைகளை ஏற்றார், மீத்தேனை உள்ள நுழைய விட மாட்டேன் என்றார். நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காக எங்களை 1.5 வருடம் சிறையில் அடைத்தார். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை கொண்டு வர காரணமாக இருந்தார். ஆனால் அதே ஜெயலலிதா 2012 ஜூன் 1 பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் சுதந்திர தமிழீழத்திற்கு பொதுவாக்கெடுப்பு தான் தீர்வு என்று நான் முதல் முதலாக ஈழத்தமிழர் பிரச்சனையில் நான் முன்வைத்த அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது தீர்மானம் நிறைவேற்றுங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை என்று நான் 24 மார்ச் அறிக்கை கொடுத்தேன். அவர் 27 என் அறிக்கையை தீர்மானமாக்கினார். வரலாறு ஜெயலலிதாவுக்கு பொன்மகுடம் சூட்டும் என்று நான் சொன்னேன். ஒவ்வொரு முறை முல்லை பெரியார் பிரச்சனை வந்தபோதும் 8 ஆண்டுகள் நான் போராடி இருக்கிறேன். முல்லை பெரியாருக்காக கம்பம் அப்பாசை அழைத்துக் கொண்டு 678 கிராமங்களுக்கு சென்று மக்களை திரட்டி இருக்கிறேன். மதுரை மாநகரிலிருந்து கூட ஒரு முறை 10,000 பேரோடு கால்நடையாக நடந்திருக்கிறேன். 18 போராட்டங்கள் நடத்தி கைதாகி இருக்கிறேன். அந்த முல்லை பெரியாரை காப்பாற்றி கொடுத்தவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா இல்லையே முல்லை பெரியார் நமக்கு இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் சரியான முறையிலே வழக்காடி அதை பெற்றுக் கொடுத்தார். கேரளத்தின் முயற்சிகளுக்கு பக்கபலமாக மத்திய சர்க்கார் இருந்தது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அரசு அந்த முயற்சியை உலையில் கிள்ளி எறிந்தார் ஜெயலலிதா. அதன் பின்னர் காவிரி பிரச்சனை, ஒவ்வொரு முறையும் வழக்கறிஞர்களை வரவழைத்து சட்டப்பூர்வமாக ஆலோசனைகளை சொல்லி அவருடைய நுணுக்கங்களை எடுத்து பேசி என்ன விதத்திலே பிரச்சனையை கையாள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் ஆலோசனையை கூறி வழக்கை நடத்துவதற்கு யோசனை சொன்னார் முதலமைச்சர் ஜெயலலிதா. பத்திரிகையாளர்களே,
என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் இந்த நாள். உங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு அந்த நாற்காலியில் உட்கார உங்களுக்கு யோகியதையோ தகுதியோ அருகதையோ இல்லை, நீ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடுகிற முதல் இயக்கம் மறுபடி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தான் நான் விவரிக்கிறேன், இந்த காவிரி பிரச்சனையில் மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி ஜெயலலிதா போராடினால் தான் அரசுகளில் வந்தது. மேலாண்மை வாரியத்தை நரேந்திர மோடி அரசு அமைக்கவில்லை, சுப்ரீம் கோர்ட் அமைக்க சொன்னது. முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகித்வத்தகி நாலு நாட்களை அமைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாலாம் நாள் அமைக்க முடியாது, நாடாளுமன்றம் தான் அதற்கு மசோதா கொண்டு வர வேண்டும் என்று அயோக்கியத்தனமான ஒரு வாதத்தை வைத்தார். சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதற்கு பிறகு ரெண்டு பார்லிமெண்ட் செஷன் நடந்திருக்கு, நீ அதை தீர்மானம் கொண்டு வந்தீர்களா? மத்திய சர்க்காரை கேட்கிறேன், இப்பொழுது மத்திய சர்க்கார் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இபிஎஸ் ஏபிஎஸ் ஆபிஎஸ் எல்லாவற்றையும் கைப்பாலையாக ஆக்கி தமிழ்நாட்டை காலிலே போட்டு மிதிக்கலாம் இருக்கிறது. மிஸ்டர் மோடி, தமிழ்நாடு டஸ் நாட் எண்ட் வித் ஏடிஎம்கே ஃபேக்ஷன்ஸ். தமிழ்நாடு இஸ் டஸ் நாட் எண்ட் வித் ஏடிஎம்கே. வி ஆர் 75 மில்லியன் தமிழ்ஸ் ஆர் ஹியர். பறந்து விடாதீர்கள், 7.5 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோம். அதனுடைய விளைவு உச்ச நீதிமன்றத்தில் பழி நாரிமன் உலக புகழ் பெற்ற வழக்கறிஞர், அவர் கர்நாடகத்துக்காக வாதாடுகிறார். எனக்கு என் புடா வழக்கில் எனக்காக வாதாடியவர், எனக்கு நல்ல நண்பர். ஆனால் அவருடைய மதிநுட்பம், அவருடைய வாத திறமை கர்நாடகத்துக்கு பயன்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளிடம் அவர் எடுத்து வைக்கிறார், நாங்கள் அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு நிறைய தண்ணீர் கொடுப்போம் என்கிறார். தீபக் மிஸ்ரா சீப் ஜஸ்டிஸ் ஆக போகிறவர், மூன்று பேர் ஜட்ஜ் அந்த கோர்ட்ல. ஏங்க அவங்க தான் தண்ணீர் கொடுப்போங்கிறாங்க, அணையை கட்டுற உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கேட்கலாம். சீப் ஜஸ்டிஸ் பெரிய ஜட்ஜிங்க, பெரிய ஜட்ஜி சீப் ஜஸ்டிஸ். நான் ஒண்ணு சொல்ல முடியுமா? நான் ஒரு வக்கீல் மை லார்ட் சீப் ஜஸ்டிஸ் வுட் பி சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஐ ஆம் ரேசிங் மை வாய்ஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு தெருக்களில் இருந்து சொல்லுகிறேன். இத்தனை ஆண்டுகள் எங்களை வஞ்சித்ததே கர்நாடகம் தண்ணீர் கொடுத்ததா? What is your question? I am an ordinary citizen. I am not bothered about any consequences. I make a prayer before your lordship. You are my lord. I make a humble prayer before you. Whether Karnataka released water as per the direction of the tribunal? Never, never, never. தண்ணீர் கொடுத்தார்களா? இல்லை. இப்பொழுது மேகதாட்டில் அணை கட்டினால் தண்ணீர் நிறைய தேக்கி வைத்து தண்ணீர் கொடுப்போம் என்பது மோசடியான வாதம். மேகதாட்டில் மாத்திரம் 48 டிஎம்சி தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியும், ராசிமணலில் 28 டிஎம்சி தண்ணீர், கபினிக்கு தண்ணீர் வரும், கிருஷ்ணராஜசாகருக்கு தண்ணீர் வரும், நிரம்பி வழியாது. அதை கவனிச்சுக்கணும், அது நிரம்புற வரைக்கும் அதோடு நிறுத்திக்கிடுவாங்க, நிரம்பி வழியாது. ஒரு சொட்டு தண்ணீர் எங்கள் மேட்டூருக்கு வரா, இது நடக்க போகிறது. அணை கட்டினார் உங்களுக்கு தான் தண்ணீர் தருவோம் என்கிறார்களே. தமிழ்நாடு சார்பிலே வாதாடிய வழக்கறிஞர் சேகர் நாப்தே, ஐ டோன்ட் பிளேம் சேகர் நாப்தே அட்வொகேட், ஐ பிளேம் எடப்பாடி பழனிசாமி அண்ட் த கவர்மெண்ட். ஜெயலலிதா சட்டபூர்வமாக ஆலோசனைகளை வழங்கி அங்கு வாதாடினார். நரேந்திர மோடி கூட்டம் சொல்கிற ஆலோசனைகளை எடப்பாடி பழனிசாமி போஸ்ட்மேனாக அங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அதனால் தான் சேகர் நாப்தே, நீங்கள் அணை கட்டுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, எங்களை தண்ணீர் கொடுக்க உத்தரவாதம் ஒரு ஆணையம் அமைத்தால் போதும், இது எங்கள் தலையில் பாராங்கல்லை, கர்நாடகத்துக்காரன் போடவில்லை, தமிழ்நாடு அரசு வக்கீல் எடப்பாடியின் பிரதிநிதி என்ற தலையிலே போட்டுவிட்டார். எடப்பாடி பழனிசாமி திருவாரூரில் சொல்லுகிறார், நாங்கள் அப்படியெல்லாம் வாதம் எழுப்பவில்லை, சில பேர் வேண்டும் என்று தெரிந்திருக்கிறார்கள். மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, நான் கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் 17 தேதி அணை கட்டிக் கொள்வதற்கு எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்று தமிழ்நாடு வக்கீல் சொன்னார் என்று எல்லா டிவியிலும் செய்தி வந்தது.
அனைத்து பத்திரிகையிலும் செய்தி வந்தது 17ஆம் தேதி. அந்த மாலைய மருத்துவர்களா ஜெயலலிதா இருந்திருந்த அப்படி நடந்திருந்தால் அந்த வக்கீல இங்க இருந்த போன்லயே சூட் பண்ணியிருப்பாரு, உடனே அறிக்கை கொடுத்திருப்பாரு, கிளியரன்ஸ் கொடுத்திருப்பாரு. எங்கள் மருத்துவர்களா அல்லது வக்கீல் அப்படி சொல்லவில்லை, டிவி பத்திரிகைகள் தவறாக சொல்லுகின்றன என்று நீங்கள் விளக்கம் கொடுத்தீர்களா? அல்லது வக்கீல் எங்கள் கருத்தை சொல்லவில்லை, அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லிவிட்டார், தமிழ்நாட்டின் கருத்து அதுவல்ல என்று நீங்கள் சொன்னீர்களா? இல்லை. நீங்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் போராடப் போகிறேன் என்று அறிவித்த பிறகு, அதன் பிறகு தமிழ்நாட்டு தலைவர்கள் பலர் அறிக்கை விட்ட பிறகு நேற்றைக்கு திருவாரூரில் போய் பேசுகிறார். I accuse you, you are a traitor. Mr. Palanisami, நீங்கள் ஒரு துரோகி, தமிழ்நாட்டுக்கு துரோகி. முதலமைச்சர் பழனிசாமி is a traitor of Tamil Nadu. என்னடா கடுமையான வார்த்தையை சொல்றேன், இதை விட கடுமையான வார்த்தை என் அகராதி இருக்கு. ரத்தம் கொதிக்குதியா எங்க மனா? இது நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இதை மட்டும் நீங்க பதிவுல போடுங்க, எல்லாத்தையும் போட மாட்டீங்க, உங்களுக்கு டைம் கிடையாது. ஏன்னா நீங்க 12 மணிக்கு இணைப்புக்கு போக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க ராகுகாலம் தான் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, 1:30 ராகுகாலம், 12 to 1:30 இணைஞ்சிட்டு 3 மணிக்கு மேல ஜோசியரா இருக்க வேண்டிய சரிங்க சார், நாம் அதுல தான் நம்பிக்கை இல்லாதவர். நான் ஜோசியத்தில் பஞ்சாங்கத்தில் நம்பிக்கை இல்லாதவர். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கலாம். அதாவது அமாவாசைன்னு அவங்க தேர்ந்தெடுத்து இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம், எனக்கு தெரியும் அமாவாசை. அதனாலதான் இணைப்பு அமாவாசை அன்னைக்கு போட்டா நாளைக்கு என்ன பாட்டிமை, உங்களுக்கு பாட்டிமை ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு மிஸ் எடப்பாடி. வந்து பத்திரிக்கையாளர்கள் டிவிக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறனோ அதை நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்களே, ஐம் சாரி. நான் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும் நீங்க போடுங்க. அமாவாசை என்று சொன்னது நான் தெரிவிக்கிறேன். சோழ மன்னர்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் ஒவ்வொரு யுத்தத்திற்கும் அமாவாசை என்றுதான் புறப்பட்டார். நாங்கள் அவன் பாசையில் சொல்லுகிறோம், ராஜராஜ சோழன் பராமரித்த கரிகால் பிரபலத்தால் பராமரித்த தஞ்சை மண்டலத்தை காப்பாற்ற எப்படி ஈழத்துக்கு அமாவாசை என்று ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்றாரோ, அதே போல அமாவாசை என்று இந்த அக்கிரமக்கார துரோக சர்க்காருக்கு எதிராக நாங்கள் போர் கொடுத்திருக்கோம். நல்ல நன்றி. சமயத்தில் இந்த சப்ஜெக்டை ஞாபகப்படுத்தி சத்யா அவர்கள் இந்த அமாவாசை போருக்கு என்னை அழைத்து சென்றதற்காக சத்யா அவர்களுக்கு நன்றி. நான் சொல்ற இந்த வாக்கியங்களை மட்டும் போடுங்க. முக்கியமா தமிழ்நாடு நான் பிறந்த பொன்னாடு, தமிழ்நாடு என் உயிரினும் மேலான தாய் நாடு, தமிழ்நாடு என் தாய் நாடு, இந்தியா இடைக்கால ஏற்பாடு, தமிழ்நாடு என் தாய் நாடு, இந்தியா இடைக்கால ஏற்பாடு. 47 ஆகஸ்ட் 1947 பிறகு உதயமான நாடு, பிரிட்டிஷ்காரன் வருகைக்கு முன்பு இல்லாத நாடு. இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அண்ணா கூறிய மொழியில். பிரிவினை கேட்டதற்கான காரணங்கள் உயிரோடு இருக்கின்றன. எங்கள் தாய்நாடு ஆகிய தமிழ்நாட்டை எனக்கு இந்தியா தாய்நாடு என்று நான் சொல்லவில்லை. பாராளுமன்றத்திலேயே நீ இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறாயா எல்டிடிக்கு ஆதரவாக இருக்கிறாயா என்றார்கள். நான் எல்டிடிக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று பாராளுமன்றத்தில் எங்கள் தாய்நாட்டை அழிக்கிறதைத்தான் கொண்டு இந்தியா எங்களுக்கு தேவையில்லை. இதை ஊர் ஊராக போய் மக்களை திரட்டுவேன், இளைஞர்களை திரட்டுவேன், மாணவர்களை திரட்டுவேன். வெறும் வசனம் அல்ல, இருதயத்தின் அடிநாளத்திலிருந்து ரத்தத்திலிருந்து கொப்பளித்து வருகிற வார்த்தைகள். தமிழகத்துக்கு இதை போன்ற அபாயம் பெரியார் காலத்தில் வரவில்லை, அண்ணா காலத்தில் வரவில்லை, எம்ஜிஆர் காலத்தில் வரவில்லை, கலைஞர் காலத்தில் வரவில்லை, ஜெயலலிதா காலத்தில் வரவில்லை, இப்பொழுது வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இதை போன்ற ஒரு அபாயம் பெரியார் காலத்தில் வரவில்லை, தியாகச்சுடர் காமராஜர் காலத்தில் வரவில்லை, மூதறிஞர் ராஜாஜி காலத்தில் வரவில்லை, குமாரசாமி ராஜா காலத்தில் வரவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து பேரறிஞர் அண்ணா காலத்தில் வரவில்லை, டாக்டர் கலைஞர் காலத்தில் வரவில்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வரவில்லை, என் சகோதரி ஜெயலலிதா காலத்தில் வரவில்லை, இன்று வந்திருக்கிறது. முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்.
ஒப்புக்கு வந்து கோஷம் போட்டுட்டு போற கூட்டம் இல்லை. இப்பொழுது வன்முறை இல்லாத அறப்போராட்டம். இப்பொழுது நாங்கள் கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு புறப்படுகிறோம். It is siege the office of the chief minister of Tamil Nadu. முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு இப்பொழுது என்னுடைய தலைமையிலே என் தோழர்கள் புறப்பட்டு செல்கிறோம். வன்முறையில் ஈடுபட மாட்டோம், கல்வீச்சில் ஈடுபட மாட்டோம். இது எச்சரிக்கை. நான் தமிழகம் பூராவிலும் இந்த குரலை எழுப்புவேன். எங்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். 48 மணி நேர அறிவிப்பிலே வந்திருக்கிறார்கள். எங்கள் மாநாட்டில் பிரகடனம் வரும். தஞ்சையில் நடைபெற இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்களின் 109th பிறந்த நாள் விழா மாநாட்டில் எதிர்காலத்தில் எங்கள் பாதை எது என்பதை அந்த மாநாட்டிலே நாங்கள் பிரகடனம் செய்வோம். வெளியேறு, வெளியேறு.